ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்க பழைய பில்டிங்ல புதையல் இருக்குன்னு ரியாவுக்கு தெரிய வருது. ரியா உடனே அவ பேக்ல புல்புலே சயின்டிஸ்ட் கொடுத்த பிளாஸ்டிக் கன்னை எடுத்து வச்சுட்டு மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு அந்த பில்டிங்க்கு போறா. ஆனா அந்த பில்டிங் உள்ள போறதுக்கு அவளுக்கு மூணு டோர்ஸ் தெரியுது. அங்க ஒரு போர்டுல தப்பான டோருக்குள்ள போனா பில்டிங் மொத்தமா பூமிக்குள்ள போயிடும்னு எழுதியிருக்கு. ரியா யோசிக்க ஆரம்பிக்கிறா எந்த டோர் எடுக்கணும்னு. ஏன்னா அங்க எந்த ஒரு ஹிண்டும் இல்ல. தப்பான டோரை ஓபன் பண்ணா பில்டிங் வேற மொத்தமா பூமிக்குள்ள போயிடும். லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா ரியா பில்டிங் குள்ள எப்படி போக முடியும்? யோசிங்க அண்ட் உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல பாருங்க, ஒரு ரோப் டைரக்டா விண்டோல இருந்து கட்டி வச்சிருக்காங்க. சோ அவ எந்த டோரை ஓபன் பண்ண அவசியமே இல்ல, ரோப்பை யூஸ் பண்ணி உள்ள போயிடலாம். சோ அவ உடனே ரோப்பை யூஸ் பண்ணி பில்டிங் குள்ள போறா. ஆனா அங்க உள்ள நிலைமைய பார்த்து ரியா ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அங்க இருக்கிற எல்லா புதையலையும் காலியா இருக்கு. அது கூடவே யாரோ நடந்து போன மாதிரி காலடி தடயங்களும் தெரியுது. அப்பனா யாரோ முன்னாடியே வந்து புதையல எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த திருட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்குன்னு ரியா புரிஞ்சுக்கிறா. சோ அதனால அவ அந்த காலடி தடத்தை ஃபாலோ பண்ணிட்டே முன்னாடி போறா. லாஜிக்கல் ஆர்மி, ரியா எப்படி கண்டுபிடிச்சா இந்த திருட்டு இப்போதான் நடந்திருக்குன்னு? உங்களால சொல்ல முடியுமா? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நல்லா பாருங்க, ரியா நின்னுகிட்டு இருக்கிற இடத்தோட ஸ்ட்ரைட்டா வெளியில போறதுக்கு படி இருக்கு. அண்ட் படிக்கிட்ட நிறைய பில்ஸ் தொங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுல வெறும் ஒரே ஒரு பில் மட்டும் மூவ் ஆகிட்டு இருக்கு. காத்துனால மூவ் ஆகுதுன்னு நினைச்சா எல்லா பில்ஸும் கூட மூவ் ஆயிருக்கும். அப்படின்னா அந்த திருடன் அங்கிருந்து இப்போதான் வெளியில போகிறப்போ கடைசி பில்ல அவன் மோதிட்டு போயிருப்பான். சோ அதனாலதான் அது மட்டும் மூவ் ஆகுது. ரியா அந்த காலடி தடத்தை ஃபாலோ பண்ணிட்டே முன்னாடி போறா. அப்படியே போய்கிட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறா. நாலு பக்கமும் வெறும் செவரு மட்டும்தான் இருக்கு. இப்போ ரியா என்ன பண்ணுவா, எப்படி வெளியில போவா அப்படின்னு யோசிக்கிறா. அங்க கண்டிப்பா ஏதாச்சும் சீக்ரெட் டோர் இருக்கணும். ஆனா அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. லாஜிக்கல் ஆர்மி, அங்க நல்லா பாருங்க, ரைட் சைடுல சன்லைட்டோட வெளிச்சம் கோடா தெரியுது. சோ அப்போ டோர் லெஃப்ட் சைடு வால்ல தான் இருக்கணும். ரியா அவளோட பிளாஸ்டிக் கன் எடுத்து லெஃப்ட் சைடு வால்ல ஃபயர் பண்றா. உடனே அந்த வால் ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அங்க இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு ஓட்ட கூட உருவாயிருச்சு. ரியா உடனே வெளியில வர்றா. ஆனா அங்க சுத்தி ஃபுல்லா காடா தான் இருக்கு. முன்னாடி போறதுக்கு ரியாவுக்கு எந்த ஒரு ஹிண்ட்டும் கிடைக்கல. இந்த வாட்டி ரியா வெறும் கையோட தான் வீட்டுக்கு போறா. அதே போல அந்த திருடன் அந்த புதையல் எடுத்துட்டு ஓடி போயிட்டான். வாங்க அடுத்த ரெடியில பாக்கலாம். ஆலியா அவளோட ஸ்கூட்டில போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அவ ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நேரமா ட்ரை பண்றா. ஆனா அது ஸ்டார்டே ஆகல. அப்போ அங்க ஒரு மூணு கார் வருது. மூணு காரும் ஆலியாவை பார்த்து நிக்குது. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா ஆலியா யார்கிட்ட லிஃப்ட் வாங்கினா சேஃப்னு? ஏவா இல்ல பியா இல்ல சியா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆலியா செகண்ட் பர்சன் கிட்ட தான் லிஃப்ட் கேட்கணும். ஏன்னா அவங்க மட்டும்தான் சீட் பெல்ட் போட்டிருக்காங்க. தேர்ட் பர்சன் சீட் பெல்ட் போடல. அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் அவங்களோட வண்டியில நிறைய சரக்கு பாட்டில்ஸ் இருக்கு. மேபி அவங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்றாங்க போல. லாஜிக்கல் ஆர்மி, ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்போதுமே கார்ல சீட் பெல்ட் போடணும். அது நம்மள சேஃபா காப்பாத்தும். உங்களோட பேரண்ட்ஸ் கூட சீட் பெல்ட் கண்டிப்பா போட சொல்லுங்க. வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். ராஜ் மிட் நைட்ல மிகுலுக்கு கால் பண்ணி நிறைய திருடங்க அவனோட வீட்டை தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். அப்புறம் அவங்க கண்டினியூஸா ஃபயரிங்கும் பண்றாங்க. நீங்க உடனே வாங்க. மெகுல் உடனே அவரோட கன் எடுத்துட்டு ராஜோட வீட்டுக்கு போறாரு. மெகுல் வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாரு. அண்ட் அங்க இருக்கிற எல்லா விண்டோஸ் கிளாஸ் எல்லாம் உடைஞ்சிருக்கு. ராஜ் கூட மெகுலுக்கு நிறைய புல்லட்ஸ் காட்டுறான். ஏன்னா திருடர்கள் வீட்டு மேல நிறைய ஃபயரிங் பண்ணிருக்காங்கன்னு. மெகுல் வீட்டை நல்லா பார்த்துட்டு ராஜ் பொய் சொல்றான்னு முடிவு பண்றாரு. எப்படி லாஜிக்கல் ஆர்மி, மெகுலுக்கு ராஜ் பொய் சொல்றான்னு தெரிஞ்சிச்சு? உங்களால சொல்ல முடியுமா? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஃபயரிங் வெளியில இருந்தானா விண்டோஸ் கிளாஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள தான் உடஞ்சிருக்கணும். ஆனா விண்டோஸ் கிட்ட வீட்டுக்குள்ள கிளீனா இருக்கு. சோ மெகுல் வெளியில போய் பாக்குறாரு. அங்க வெளியில விண்டோஸ் கிளாஸ் பீசஸ் எல்லாம் இருக்கு. சோ அப்போ அது உள்ள இருந்து தான் உடைக்கப்பட்டிருக்கு. சோ மெகுலுக்கு இது தெரிஞ்சிருச்சு. ராஜ் போய் சொல்றான்னு. வாங்க அடுத்த ரெடியில பாக்கலாம். ராஜுக்கு ஃபாரஸ்ட்ல இருக்கணும் ரொம்ப ஆசை. அதனால அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஃபாரஸ்ட்ல புது வீடு கட்டுறான். ஆனா திடீர்னு ஒரு நாள் விடியிற நேரத்துல ராஜுவோட கொலை நடந்துருச்சு. போலீஸ் ராஜுவோட மீதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றான், சார் காலையில செம்மையா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, நான் ஃபாரஸ்ட் கிட்ட மலையில குளிக்க போனேன், இப்போதான் வீட்டுக்கு வர்றேன். செகண்ட் ஃப்ரெண்ட் சொல்றான், சார் நான் மார்னிங்கே ஃபாரஸ்ட்ல ஜாகிங் பண்ண போயிட்டேன், இப்போதான் திரும்பி வந்தேன். தேர்ட் ஃப்ரெண்ட் சொல்றான், சார் நான் மதியானம் 2 மணி வரையும் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு எதுவும் தெரியாது. மூணு பேரோட பேச்சையும் கேட்டுட்டு யார் பொய் சொல்றதுன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, யாரு பொய் சொல்றதுன்னு? ஏவா இல்ல பியா இல்ல சியா? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
செகண்ட் ஃப்ரெண்ட் தான் போய் சொல்றான். ஏன்னா அவன் அப்போதான் ஜாகிங் போயிட்டு வந்தேன்னு சொன்னான். எப்படி அவனோட ட்ரெஸ் இவ்வளோ கிளீனா இருக்கும், அவனோட ஷூஸ் பேண்ட் அண்ட் ஷர்ட் எல்லாமே ஸ்பாயில் ஆகவே இல்லை, இது எப்படி பாசிபிள்? அப்பனும் அவன் தான் போய் சொல்றான். போலீஸ் இதை பிடிச்சிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். யாஸ் ஒரு பேய பிடிச்சிட்டு நைட் 2 மணிக்கு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். யாஸோட வாட்ச் ஃபாரஸ்ட் கிட்ட இருக்க ரிவர்ல விழுந்தனால ரிப்பேர் ஆயிடுச்சு. வழியில டிடெக்டிவ் மெகுல மீட் பண்றான். அவர் கார் எங்கேயோ போய்கிட்டு இருந்துச்சு, ஆனா அது டிடெக்டிவ் மெகுல் இல்ல, வேற யாரோன்னு யாஸ்க்கு தெரிய வருது. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா யாஸ்க்கு ஏன் அப்படி தோணுச்சு? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. காரோட வீல்ஸை பாருங்க, கார் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா வீல்ஸ் மூவே ஆகல, இது எப்படி நடக்கும்? அதனாலதான் யாஸ்க்கு அவர் மேல டவுட் வருது. யாஸ் உடனே அவனோட பைக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி காரை ஓவர்டேக் பண்றான். டிரைவர் யாஸை பார்த்த உடனே மம்மியா மாறிட்டான். ஆனா யாஸ் உடனே அவனோட கன் எடுத்து அந்த மம்மியை கேட்ச் பண்ணிட்டான். வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். ஒரு நாள் விடிய காலையில ஒரு பெரிய மனுஷனோட கொலை நடந்துருச்சு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அவரோட டெத் பாய்சனஸான டீ குடிச்சனால அப்படின்னு தெரிய வருது. போலீஸ் அவரோட 3 பேர காலங்களோட பேசுறாரு. ஃபர்ஸ்ட் ஆல் சொல்றான், சார் நான் ஓனர் சாருக்கு காலையில டீ போட்டுட்டு இருந்தேன், அப்போ தெரியாம லெமன் பீஸ் ஒன்னு உள்ள விழுந்துருச்சு, நான் டீயை வடிகட்டிட்டு சாருக்கு கொடுத்துட்டேன், ஆனா லெமன் பீஸ்னால யாராச்சும் எப்படி இறந்து போவாங்களா? ரெண்டாவது வேலைக்காரன் சொல்றான், சார் நான் காலையில கார்டன்ல உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன், நான் யாரோ கத்துற சவுண்ட் கேட்டுச்சு, ஆனா நான் மெடிடேஷன்ல பிஸியா இருந்தேன். தேர்ட் வேலைக்காரன் சொல்றான், சார் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எங்க ஓனர் கொஞ்சம் தண்ணி குடிப்பாரு, நான் அவருக்கு கிளாஸ்ல தண்ணி கொடுத்தேன், ஆனா நான் அதுல எதுவுமே கலக்கல. 3 பேரோட பேச்சையும் கேட்டுட்டு போலீஸ்க்கு யாரு பொய் சொல்றதுன்னு புரிஞ்சிருச்சு. லாஜிக்கல் ஆர்மி, உங்களால சொல்ல முடியுமா இந்த 3 பேர்ல யாரு பொய் சொல்றான்னு? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆள் தான் போய் சொல்றான். ஏன்னா சூடான டீல லெமன் விழுந்துச்சுன்னா அது உடனே கெட்டு போயிடும். சோ அவன் கெட்டு போன டீய ஓனருக்கு கொடுக்க முடியாது. சோ அவன் தான் போய் சொல்றான்னு போலீஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவனை ஜெயிலையும் தூக்கி போட்டுட்டாங்க. வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். குசலோட எல்லா ஃப்ரூட்ஸும் காலி ஆயிடுச்சு, அதனால அவன் பக்கத்து ஃபாரஸ்ட்ல இருந்து பழத்தை எடுக்க போறான். குசல் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்கிறான். அந்த டைம்ல குசலுக்கு ஒரு பப்பாளி மரத்தை பாக்குறான். அதை பார்த்த உடனே அது ஃபேக்கான மரம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். லாஜிக்கல் ஆர்மி, ஏன் குசலுக்கு அது ஒரு ஃபேக்கான மரம்னு தோணுச்சு? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. லாஜிக்கல் ஆர்மி, அங்க நல்லா பாருங்க, அங்க இருக்கிற பப்பாளி சிலது பழுத்து இருக்கு, ஆனா மேல இருந்து கீழே பழுத்து இருக்கு. பப்பாளி எப்போதுமே கீழே இருந்து தான் மேல பழுக்கும். சோ அந்த மரம் ஃபேக்கான மரம்னு குசல் புரிஞ்சுக்கிட்டான். வாங்க அடுத்த இடையில பார்க்கலாம். இந்த 3 பேரையும் பார்த்து சொல்லுங்க, யார் ரேஸ்ல சீட்டிங் பண்றது, ஏவா இல்ல பியா இல்ல சியா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஏவோட கால் ரோபோட்டிக், செகண்ட் அவளோட ஷூஸ்ல ஆணி இருக்கு, அண்ட் தேர்ட் பர்சன் வெறும் கால்ல ஓடுறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே இல்லீகல்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட்ல சொல்லுங்க. லாஜிக்கல் ஆர்மி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.